ப்ரிப்பரேஷனா போரான் ட்ரைஃப்ளோரைட் பற்றி பார்க்க போகிறோம். போரான் ட்ரைஃப்ளோரைட் வந்து எப்படி ரியா கிடைக்கும்னா, போரான் ட்ரைஃப்ளோரைடு வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் கால்சியம் ஃப்ளோரைடை வந்து போரான் ட்ரை ஆக்சைடோட கான்சன்ட்ரிக் சல்ஃபரிக் ஆசிடோடு வச்சு ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு போரான் ட்ரைஃப்ளோரைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். போரான் ட்ரை ஆக்சைடு B2O3-ஐ வந்து கால்சியம் ஃப்ளோரைடோடு ரியாக்ட் பண்ண படுறோம். அது எந்த ப்ரெசன்ஸ்னா கான்சன்ட்ரிக் சல்ஃபரிக் ஆசிட், கான்சன்ட்ரிக் சல்ஃபரிக் ஆசிட்ல ப்ரெசன்ட் ஆகும்போது BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடு, அப்புறம் கால்சியம் சல்ஃபைடு, அப்புறம் வாட்டர் மாலிகூல்ஸாக தனியாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இன்னொரு மாதிரி அப்டைன் பண்ணால், பை ஹீட் ட்ரீட்டிங் வித் போரான் ட்ரை ஆக்சைடு வித் கார்பன் அண்டு ஃப்ளூரின், கார்பனும் ஃப்ளூரினும் சேர்ந்தாலும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. B2O3 ப்ளஸ் C+F2 வந்து என்ன ஆகும்னா BF3+3O2 எப்படி கிடைக்கும். லெபார்டரியில் வந்து ப்யூர் ஃபார்ம் ஆஃப் BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, தெர்மல் டீகம்போஷன் ஆஃப் பென்சின் டெட்ராஃப்ளூரோபோரைடு, இதை வந்து தெர்மல் டீகம்போஷன் பண்ணோம்னா BF3 நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போரான் ட்ரைஃப்ளூரைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், இது வந்து பிளானார் ஜாமெண்ட்ரியாக இருக்கும், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்டு, இது வந்து எல்லாத்துக்கிட்டேருந்தும் எலக்ட்ரான் பேர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஃபார்ம் த காம்ப்ளெக்ஸ் BX4 அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். BF3+NH3-ஐ வந்து ரியாக்ட் பண்ணோம்னா Fe3B-ஆகவும் இருக்கும், அப்புறம் NH3 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வாட்டரோடு ரியாக்ட் பண்ணும்போதும் இப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோலிசிஸில் போரிக் ஆசிட் வந்து அப்டைன் ஆகுது. திஸ் இஸ் தென் கன்வெர்டட் இன்ட்டு ஹைட்ரோ ஃப்ளோரோபோரிக் ஆசிட், ஹைட்ரோ ஃப்ளோரோபோரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். 4BF3+H2O கியூஸ் போரிக் ஆசிட் ப்ளஸ் HF மாலிகூல்ஸ் தனியாக பிரிஞ்சிரும். இது ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் யூசஸ் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைட் பாருங்கள். போரான் ட்ரைஃப்ளூரைடு வந்து HBF4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்லோவாக நடக்கிற அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக நடக்க வைக்கிறதுக்காக ஆட் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட். இதை வந்து ஃப்ளூரினேட்டிங் ஏஜெண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம்.